வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். மகாபெரியவா அனுபவங்கள் பலவற்றை பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். ஒரு வீடு பூட்டி இருக்கு. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரா மகாபெரியவாளுடைய பக்தர். அந்த வீட்டில் திருடங்க திருடுறா, திருடிட்டு போலீஸ்ட்டே மாட்டின்றா. பூட்டிய வீட்டுக்குள்ள ஒரு பெரியவரா அப்படின்னு போலீஸ் அந்த திருடனை பார்த்து கேட்குறா. நான் பொய் சொல்லலை அப்படின்னு கதறிண்டே தற்செயல அங்கே மாட்டியிருந்த ஒரு புகைப்படத்தை பார்த்து, இதோ இந்த பெரியவர் தான், இவரே தான், அதோ அந்த சேரில் தான் உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னு திருடன் சொல்கிறான். அந்த பெரியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் மகாபெரியவா. அந்த பூட்டின வீட்டுக்குள்ள அந்த பக்தருடைய செல்வத்தெல்லாம் திருடன்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக மகாபெரியவா அங்கே வந்து அந்த திருடன்களை விரட்டியிருக்கா. அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு. இந்த சம்பவத்தை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கவுண்ட் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரே காம்பவுண்டுக்குள் அடங்கிவிட்ட காலனி அது. 4-5 வீடுகள் தான் இருந்தன, ஒரு வாட்ச்மேன் காவலுக்காக. அந்த காலனியின் ஒரு வீட்டில் வசிப்பவர்கள் மட்டும் காஞ்சி மகாபெரியவாளின் மீது மிகுந்த பக்தி கொண்டவர்கள், அதையே சுவாசமாக நினைப்பவர்கள். தங்கள் பக்தியை கொஞ்சமும் வெளியே காட்டிக்கொள்ளாத ஒரு ஆன்மீக குடும்பம். ஒரு தடவை காலனியில் உள்ள அனைவரும் ஒரு விசேஷத்துக்காக வெளியூர் போக வேண்டியிருந்தது. இரவு நேரத்தில் வீட்டை பூட்டிவிட்டு காவலுக்கு வெளியே இருந்த வாட்ச்மேனிடம் சொல்லிவிட்டு கிளம்பினார்கள். பத்திரமான பகுதியில் அமைந்துள்ள அந்த காலனிக்குள் எந்த திருடன் வந்துவிடப் போகிறான், மறுநாள் காலையில்தான் வந்துவிடப் போகிறோமே என்கிற தைரியம் வேறு. எந்த நேரத்தில் எந்த வீட்டில் யார் இருப்பார்கள், யார் இருக்க மாட்டார்கள் என்று வலை திருடர்களுக்கு தெரியாதா என்ன? காலனியே காலியாக இருப்பதை ஒரு திருட்டு கும்பல் மோப்பம் பிடித்து திருட திட்டமிட்டு நுழைந்து விட்டது. வாட்ச்மேனுக்கு மயக்கம் வரவழைத்து அவரை கட்டி போட்டு விட்டு வீட்டிற்குள் நுழைந்த கும்பல் பூட்டியிருந்த வீடுகளை மலமளவென திறந்து உள்ளே நுழைந்தனர். பணம் நகைகள் அனைத்தையும் சுருட்டிவிட்டனர். எல்லா வீடுகளையும் ஒரு மாதிரியாக சூறையாடிய பின் கடைசியாக ஒரு வீட்டுக்கு வந்து பூட்டை திறந்தது கும்பல். அந்த வீடுதான் மகாபெரியவாளின் மீது பக்தி கொண்ட குடும்பம் தங்கியிருந்த வீடு. திருடர்கள் வீட்டை திறந்தவுடன் நேராக சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்த பெரியவர் ஒருவர் தன் கையில் இருந்த ஒரு மூங்கில் கோலை உயர்த்தி டேய் என்று சுழற்றியபடி எழுந்து ஒரு அடி முன் எடுத்து வைத்தார். பூட்டிய வீட்டுக்குள் மனிதரா? திருடர்களுக்கு அது அமானுஷ்ய உருவமாக தெரியவே பதறியபடியே வெளியே ஓடி வந்து விட்டார்கள். திருட்டு கும்பல் விஷயம் போலீஸ் வரை போய் விடுவதற்குள் அவர்களை வலை வீசி பிடித்து விட்டார்கள். யார் யார் வீட்டில் என்னென்ன திருடினார்கள் என்பதை அந்தந்த வீட்டுக்கே அழைத்து போய் விசாரித்தனர். தாங்கள் திருடாமல் வந்த ஒரு வீடு குறித்து விவரமும் சொல்லி அங்கே தாங்கள் பார்த்த பெரியவரை பற்றியும் சொன்னார்கள் திருடர்கள். பூட்டிய வீட்டுக்குள் ஒரு பெரியவரா என்று கேட்டனர் போலீஸ்காரர்கள். குழம்பி போய் கதையா விடுறீங்க, உண்மையை சொல்லுங்கடா என்று போலீசாரின் அடி சொன்னவன் மேல் செமத்தியாக விழுந்தது. நான் பொய் சொல்லலீங்க என்று கதறியவன் தற்செயலாக அங்கே மாட்டியிருந்த ஒரு புகைப்படத்தை பார்த்தான். இதோ இந்த பெரியவர் தாங்க, இவரே தான், அதோ அந்த சேர்ல தான் உட்கார்ந்திருந்தாங்க என்றான் பதறியபடி. அவன் காட்டியது ஸ்ரீ காஞ்சி மகாபெரியவாளின் படத்தை. உடன் இருந்து இந்த விசாரணையை கவனித்துக் கொண்டிருந்த வீட்டு சொந்தக்காரர்கள் விக்கித்து போனார்கள். திருட வந்தவர்கள் பாக்கியசாலிகள், அவர்களுக்கு மகாபெரியவாளின் தரிசனம் கிடைத்திருக்கிறதே. ஆனால் வீட்டு சொந்தக்காரரான விஸ்வநாதன் இந்த சம்பவத்தை குறித்து காஞ்சி மகாபெரியவாளிடம் நேரில் சொல்லியே ஆக வேண்டும் என்று காஞ்சிக்கு வந்தார். தரிசனத்தின் போது இவர் முறை வந்தது. சுருக்கமாக மகாபெரியவாளிடம் தன் வீட்டில் நடந்த திருட்டு வைபவம் பற்றி சொன்னார். மகாபெரியவா பலமாக சிரித்தபடி, உன் பூஜை அறையில் இருந்த பாதுகைகளை கண்டு அந்த திருடன் பயந்து விட்டானோ என்னவோ என்றார். விஸ்வநாதன் தன் பூஜை அறையில் மகாபெரியவாளின் பாதுகைகளை வைத்து பூஜித்து வந்தார் என்பது இங்கே குறிப்பிட வேண்டிய அம்சம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.